நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில காஞ்சிபுரத்திலே பெரியவர் தினந்தோறும் பூஜை செய்யும் பொழுது நாள்தோறும் நிறைய சம்பவங்கள் நடக்கும், விசித்திரமான சம்பவங்கள் பல நடக்கும். அத்தனை சம்பவங்களும் நமக்கு தெரிய வந்திருக்கானா? இல்லை, ஆனால் ஓரளவு அநேக சம்பவங்கள் வெளியே தெரிய வந்திருக்கின்றன. அப்படி தெரிய வந்த சில சம்பவங்களில் ஒரு ரெண்டை இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சம்பவம் நமக்கு வந்து பெரியவருடைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவதோடு அவருக்கு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களின் மேல் எவ்வளவு கருணை இருந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. ஒரு முறை பூஜை நடந்து கொண்டிருக்கிறது, நல்ல கூட்டம். பூஜை முடிஞ்ச பிறகு எல்லாரும் வரிசையில் நின்று தீர்த்தம் வாங்கி கொண்டு பிரசாதம் வாங்கி கொண்டு போவது என்பது அன்றாட வழக்கம். அன்றைக்கு அதே போல நடந்து கொண்டு கூட்டம்லாம் போய் கொண்டிருக்கும் பொழுது ஜனத்திரள் உட்கார்ந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய வெற்றிலைகள் கீழே கிடக்கின்றன. வெற்றிலையை மிதிப்பது அப்படிங்கிறது பாவம், அது ஒரு மங்கல பொருள். பெரியவர் கண்ணில் அது பட்டுடுறது. சட்டுன்னு என்ன பண்ணார்னா, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிப்பந்தியை கூப்பிட்டு ஓடி போய் கீழே கிடக்கிற அத்தனை வெற்றிலையையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வா அப்படின்னார். அவரும் உடனே போய் எங்கெல்லாம் கீழே வெத்தில இறஞ்சி கிடக்கோ அத்தனையும் எடுத்து கொண்டு வந்தார். நீ என்ன பண்ற, இதை தண்ணி விட்டு அலம்பி சுத்தப்படுத்தி கட்டி பத்திரமா வை அப்படின்னார். அவரும் செய்தார். ஆனா செய்யும்போது அவர் மனசுக்குள்ள கேள்வி வரும் தானே, மடத்துல இல்லாத வெத்தலையா முதல் கேள்வி, அடுத்து இப்படி கீழே கடந்ததை வந்து எதற்கு எடுத்து சுத்தப்படுத்தி இதெல்லாம் செய்ய சொல்றார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ கூட்டம் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண், அவர் அந்த அம்மாவும் பெரியவரை சேவம் பண்ணுறதுக்காக வந்து 8 மாதமோ 8.5 மாதமோ பாதி தூரம் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த அம்மாவுக்கு வந்து வாந்தி வரும் போல் இருக்கிறது. அதாவது வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே தலை கிரு 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 என்று சுற்றவும் செய்கிறது. உடனே பெரியவர் என்ன பண்ணார்னா, முதல்ல போய் அந்த அம்மாவை கூட்டின்னு வா அப்படின்னா, தூரம் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை உடனே அழைத்து கொண்டு வந்து உட்கார் என்று சொல்லி அந்த வெத்தலையை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல் அப்படின்னார். உடனே அந்த சுத்தம் செய்து வைத்திருந்த அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொடுத்த உடனே அந்த வெத்தலையை மடித்து வாயில் போட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியும் அந்த வெற்றிலையை வாயில் போட்டுக்கொள்ள ஒரு 5 நிமிஷத்தில் தலை சுற்றல் நின்று விட்டது. அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி கிருகிருன்னு மயக்கம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வெற்றிலை. ஆகையினால இந்த வெற்றிலையை போட்டுக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து உனக்கு 2 விதத்தில் நல்லது. ஒன்று, வயிற்றில் செரிமானம் வேகமாக நடக்கும். அடுத்து இந்த தலை சுத்தல், பித்தத்தினால் இருக்கக்கூடிய இந்த தலை சுத்தல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுது, பின்னாடி இப்படி ஒருத்தி வரப்போகிறா, அவளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது முன்னாடியே அவருக்கு தெரிய போகத்தானே அவர் அதை செய்ய சொன்னார். இந்த வெற்றிலையை தொட்டு இன்னொரு சம்பவமும் உண்டு. சிலருக்கு வந்து வெற்றிலை போடுகிற பழக்கம் உண்டு, வெற்றிலை போடாமல் அவர்களால் இருக்க முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பேற்பட்ட கூட்டத்திலையும் ரொம்ப ரகசியமாக வெற்றிலை போட்டுருவாங்க, வாயில் போட்டுக்கோறது தெரியாமல் அப்படியே வயிற்றுக்குள்ளே மின்று விழுங்கி விடுவார்கள். சிலருக்கு வந்து உலகத்திலேயே பிரியாத ஒரு துணை ஒன்று அப்படின்னு சொன்னாக்க வெத்தலை பெட்டி. சிலர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வந்து புதைக்கும் பொழுது தயவு செய்து என்னுடைய வெற்றிலை பெட்டியோடு சேர்த்து புதைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னவாள்லாம் உண்டு. சிலருக்கு வெத்தலை பெட்டின்னே பேர் உண்டு, யார் வருவார் அந்த வெத்தலை பெட்டி அவர் தானே அப்படின்னே பேர் உண்டு. இப்படி வெற்றிலையும் பார்க்கும் மனிதனுடைய வாழ்வில் ஒட்டி கொண்டு விட்ட விஷயங்கள் நிறைய உண்டு. பெரியவர் பூஜை பண்ணுற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு பெண்மணி, வெத்தலை போடுற பழக்கம் உள்ள ஒரு பெண்மணி, பெரியவர் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பூஜை பண்ணுவார். உட்காந்து அந்த பூஜையை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு வெத்தலை போடுற ஒரு அந்த அர்ஜி வந்துடுத்து. குனிந்த தலையோடு காம்பை கிள்ளி அப்படி கீழே போட்டுட்டு மடித்து டபக்கு டபக்குன்னு வெத்தலையை போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு இப்போ அந்த காம்பு இருக்கு இல்லையா, கிள்ளி போட்ட அந்த காம்பு, அதை தரையில் போடுறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம். ஏன்னா பூஜை நடக்கிற இடம் எல்லாரும் உட்காந்துருக்கா, குப்பை போடுற மாதிரி. அந்த அம்மா ஒரு மஞ்சள் பை வைத்திருந்தார்கள். அந்த மஞ்சள் பைக்குள்ளே அந்த வெத்தலை காம்புகளை எல்லாம் போட்டு வெளியில் போகும்போது நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றிலை காம்பையெல்லாம் அந்த மஞ்சள் பைக்குள்ளே, மஞ்சள் பைக்குள்ளே பணம் இருக்குது,
அதுக்கப்புறம் பர்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த அம்மா கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த காம்பையும் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு வாழி மென்று போயாச்சு. பெருமாள் அவரும் வந்து பூஜை செய்து முடித்தார். முடித்த நிலையில் பேர்த்த பிரசாதம் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது கரெக்டாக கேட்டார், காம்பையெல்லாம் எடுத்து பைக்குள்ளே போட்டுட்ட போல் இருக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா அப்படின்னு வெக்கத்தோடு அந்த பெண்மணி சொன்னாள். சிரித்துக்கொண்டே பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, வெளியில் போனவுடனே அதை தூக்கி போட்டுறாத, அது பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு. என்னடா அது, மடத்தை விட்டு வெளியில் போனால் அந்த காம்பை வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், குப்பை அது, தூக்கித்தானே போடணும். ஆனால் தான் பைக்குள் போடுவதை அவர் பார்த்தாரா, தீர்க்க தரிசனமா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் கரெக்டாக கேட்குறார், கேட்டுட்டு தூக்கி போடாத அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாரே. அது மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து வந்திருக்க, பார்த்து போயிட்டு வா அப்படின்னார். பத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்து போயிட்டு வானார். அப்போ ஏதோ அந்த பெண்மணிக்கு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதே போல் நடந்தது. அந்த பெண்மணி பஸ் ஏறி காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு பயணிக்கும் பொழுது அந்த பஸ்ஸில் ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய மஞ்சள் பையை திருடி விட்டாள். அந்த அம்மா அப்படி லேசாக கண் அசரும் பொழுது அந்த கையில் இருக்கக்கூடிய பையை திருடி விட்டு மளமளன்னு வண்டி நிற்கும்போது கீழே இறங்கிட்டான். அவள் இறங்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா கண் முழிச்சு ஐயோ என் பைய என் பைய என் பைய அப்படின்னு சொல்லி கத்தவும் வண்டி நின்றுது. இறங்கி போய் அந்த பொண்ணையும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்படியே பிளேட்டை மாத்துறா, இது என்னோட பைய, இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்ட்டா. அகப்பட்டு கொண்ட அந்த கள்ளி அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறா. இதில் இன்னொரு சூட்சமமான விஷயம், அந்த அம்மா வந்து பைய திறந்து திறந்து வெத்தலை பாக்கு போடும்பொழுது இந்த பெண் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கா, அவளுக்குள்ள பர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொட்டலம் ஒன்று இருக்குது, இதெல்லாம் இந்த அம்மாவோட கண்ணில் பட்டிருக்கு. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இது என்னோட பை அப்படின்னு உடனே இந்த அம்மா பாரு என்னோட பர்ஸு இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆமாம் அந்த அம்மா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னும்போது அங்கே இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு குழப்பம், யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மாவுக்கு சட்டுன்னு பொறி தட்டித்து பெரியவர் சொன்னாரே அந்த வெத்தலை காம்பெல்லாம் வெளியில் தூக்கி போடாத, பைக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வந்து அந்த பையில் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னா அது அந்த அம்மாவோட பை அப்படின்னு உடனே என்னெல்லாம் இருக்குது சொல்லு அப்படின்னு உடனே வெத்தலை காம்பு இருக்கிறத சொன்ன உடனே பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய வெத்திலை காம்பு. இதை அந்த பெண்ணால் சொல்ல முடியல. அப்போ தான் சொன்னால், காஞ்சிபுரம் மடத்துலேருந்து வரேன், எனக்கு வெத்தலை போடுகிற பழக்கம் உண்டு, பாருங்கள் என் வாயில், அந்த அம்மாவுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருக்கா, இல்லை வாயெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வெத்தலை காம்பு, கீழே போடுறதுக்கு மனசு இல்லாமல் என் பையில் போட்டிருக்கேன், இந்த வீட்டுக்கு போன உடனே இந்த பையை சுத்தப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சுது. அப்போ தான் அந்த பெண்மணிக்கு புரிந்தது, வெற்றிலை காம்பை வெளியில் போக உடனே கொட்டிடாத, பத்திரமா போயிட்டு வான்னு பெரியவர் சொன்னதுக்கு இப்படி ஒரு சோதனை வழியில் இருக்குது, அதில் நீ நல்ல விதமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னார் அப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு தெரிந்தது. அதை அந்த அம்மா வந்து பெரியவர் வந்து ஒரு வெற்றிலை காம்பை வைத்து கொண்டு என் வாழ்க்கையில் தன்னுடைய அருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவர் எனக்கு உணர்த்தி விட்டார் அப்படின்னு அந்த அம்மா நாலு பேர்கிட்ட சொல்ல போகத்தான் இந்த விஷயம் வெளியிலே தெரிய வந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் பேசணும். ரொம்ப சின்ன விஷயம், ஒரு நாளைக்கு 1000 பேர் பெரியவரை தரிசனம் பண்ண வர்றா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அனுபவம், அவருடைய அருளை புரிந்து கொள்ளுகின்ற விதமாக, அவருடைய கருணை நமக்கு கிடைக்கின்ற விதமாக ஏதோ ஒன்று. இதெல்லாம் ரொம்ப நடுவில் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் சொன்ன அரும்பெரும் கருத்துக்கள், நல்ல வாழ்க்கைக்கு என்ன தேவை, எப்படி ஒரு மனிதன் யோசிக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரதானம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எந்த அளவிற்கு தான் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம், அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து யாருமே வெளியில் போய் பெருசாக சொல்லியும் வெளிப்படலை. இன்றைக்கு 25 வருஷம் கழித்து இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், எல்லாரும் சொல்ல போக நாம் இதெல்லாம் பேசுகிறோம். அவர் இத்தனை சக்தி படைத்தவராக இருந்தும் அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய சந்நியாச கடமையை, மடாதிபதி கடமையை செய்தவராகத்தான் அவர் இருந்தார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.